நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? அமேசான்ல இருந்து ஒரு சூப்பரான டாப் 5 கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறோம். இந்த டாப் 5 கேஜெட்ஸ்ல வரக்கூடிய ப்ராடக்டோடைய பல விஷயங்களை உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டெமோ மூலமா காமிக்க போறேன். சோ இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சு நீங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வேணுன்றவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 5 கேஜெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் கிராஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7-in-1 கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதோடைய எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த டாப் 5 கேஜெட்ஸ்லையும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக லிஸ்டிங் பண்ணிடலாம். இது மூலமாக 7 கலர் லைட்ஸ் எரியும். அது எல்லாமே சென்சார் அண்ட் டச்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான கேஜெட் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்ல முடியும். சோ மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிபிகலா ஒரு பிளான், சோ டெக்கரேஷனுக்காக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளான்ட பத்தி ஒரு வீடியோ பார்க்க போறோம். சோ நாலாவதான ப்ராடக்ட் என்னன்னு பாக்குறீங்களா, ஒரு சூப்பரான லைட்ஸ். சோ இதுவும் ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, ரொம்பவே சூப்பரா ஸ்டைலிஷா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பேக் சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்கு, ஸோ அதே மாதிரி பேக் சைடில் ஒன்று நான் தொங்க விட்டுருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அதோட டீட்டெயில்டான ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பேன். அஞ்சாவதா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கேமராவில் டாப்பில் வரக்கூடிய அந்த ஹோல்டரில் ஷோ மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம பொருத்தணும் அப்படின்னா நம்மளுடைய மைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால இதை வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஃப்ளாஷ்லாம் கூட வந்து எக்ஸ்டர்னலாக இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நம்மளால அட்டாச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான 5 விதமான கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லை நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பரான இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஃபோவி தமிழ், என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கக்கூடிய 6.5x2 feet அளவு கொண்ட ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் தான் வந்து வாங்கியிருக்கோம். இந்த மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோகிராஃபிக்கு அடியில் ஒரு பிளர் பேக்ரவுண்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரத்யேகமான மேட்டில் சுற்றி வந்து ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வெளியில் எங்கேயாவது போடுறோம், டெக்கரேஷனுக்காக போடுறோம் அப்படின்னா அதில் தண்ணி பட்டுச்சுனா கூட அது ஈஸியாக வெளியேறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா லாங் சைஸாக இந்த மேட் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் மேட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசான் கிரேட் இந்தியன் சேலில் 899 ரூபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் வந்து இந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே வேர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்டை நீங்கள் டேபிள் மேலேயும் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கால் மேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். பட் கால் மேட்டாக யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு வேர்த்தாக இருக்காது. பிளான்ட்டிங்கை பண்ணுறதுக்காக இந்த பிரத்யேகமான மேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த ப்ராடக்ட் 7-in-1 கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். இவங்க வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று மட்டும் கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதோடைய பேக் சைடில் 3 விதமான கிரிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக மாட்டிட்டு எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்றது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் சொன்னால் யாராவது நம்புவீங்களா? ஸோ இது உண்மையாகவே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தாங்க. கலர் கலராக எரியக்கூடிய ஒரு சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர். கிட்டத்தட்ட 7 விதமான கலர் இல்லை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய டாப் சைடில் நம்ம கை வைக்க வைக்க கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஓர்த்தான ப்ராடக்ட். இப்போ நான் இருட்டில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதோடைய கலர் ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா 3 விதமான கலராக மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நைட்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நைட் லேம்பாகவும் வந்து இதை கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஓர்த்தியான ப்ராடக்ட். மேலே சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ஃபெதர் டச் மாதிரி இருக்குது.
கிட்ட போனாவே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதை பார்த்தினா ஒரு டெடிக்கேஷனான ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வேணும்னு ஆசைப்படுவீங்க, அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இதோடைய ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பிரத்யேகமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் ஒயர் மூலமாக எரியக்கூடிய சூப்பரான ஒரு போக்கை எஃபெக்ட் தரக்கூடிய அட்டகாசமான 100 LEDs கொண்ட ஒரு சூப்பரான லைட் பற்றி பார்க்க போகிறோம். இது தீபாவளிக்கு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இல்லை என்ன மாதிரி வந்து யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து இது ரொம்பவே ஒர்த்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பர் ஒயர் தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எல்இடி பல்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் அவுட் பண்ண மாதிரி இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஆடட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பவர் பேங்க்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை எரிய வைக்க முடியும். இன்னொரு விஷயம், ஈஸியாக வந்து அடாப்டர் மூலமாக இதை ஒர்க் பண்ண வைக்க முடியும். ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு பவர் பேங்க் வச்சுருக்கேன். ஸோ அதில் இன்சர்ட் பண்ணி இதோடைய லைட் காம்பினேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராகவே ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு சூப்பராக மல்டிபிள் கலர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ் வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா? ரொம்பவே காப்பர் ஒயரில் சின்னதாக சின்ன சின்ன பல்ப்ஸாக வந்து கொடுத்துனா வார்ம் லைட் அப்படின்னு சொல்லலாம். இதில் கூல் டே எல்இடி ஒயிட் லைட்ஸும் இருக்குது. ஸோ அது வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா வீடியோஸுமே வரும். ஏன்னா இது டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பின்னாடி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அழகாக தெரியணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இதோடைய கலர் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோடைய பிரைட்னஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணுன்றதுக்காக நான் லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியல, போகே எஃபெக்ட் ரொம்பவே நல்லா அழகாக தெரியுது பார்த்தீங்களா, சின்ன சின்ன டாட்டர்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும் எந்த ஒரு வீடியோ கிரியேட்டருக்கும் சரி, எந்த ஒரு வீடியோவில் நம்ம பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த புல் மேட்டுக்கும் இந்த மாதிரியான ஒரு போகே லைட் எஃபெக்ட்ஸுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா? ஸோ கண்டிப்பாக இதை வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னா அதோட பெஸ்ட் பெல்லிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் 100 LEDs வந்து கொடுத்துருக்காங்க, சின்ன சின்னதாக வார்ம் லைட் மாதிரி. இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, வெறும் காப்பர் ஒயராக இருக்குது ஷாக் அடிக்கும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா எந்த ஒரு விதமான பிரச்சனையும் வராது, அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மவுண்ட் ஷூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய டிஎஸ்எல்ஆரில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளாஷை வந்து கனெக்ட் பண்ண முடியும், ஸ்க்ரூ டைப்பில் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை மைக்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லா பர்பஸுக்கும் இந்த பிரத்யேகமான ஷூ மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய H1N மைக் ரெக்கார்டிங் இந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாகவே கனெக்ட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஓர்த்தியான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜூம் H1N மைக் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக நான் இதை வந்து காமிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரூ மவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேப்பில் இந்த ஸ்க்ரூஸில் இருக்கக்கூடிய அந்த வாஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே பேக் தள்ளிட்டு நம்ம ஈஸியாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அழுத்தி பிடிச்சிக்கும். ஸோ அப்படி பிடிக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைக்கு எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்மளால் கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதோடைய பிரத்யேகமான பெஸ்ட் பை லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து 139 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலையில் வந்து அமேசானில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சாவதாக நம்ம பார்க்கக்கூடிய
ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து நம்மளுடைய சேனலுக்காக நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கணும், கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் நான் பண்ணது என்னவோ ஆர்டிஃபிஷியல் பிளான்ட், வந்தது என்னவோ லைவ் பிளான்ட். கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி நான் வந்து இதை ரிட்டர்ன் போட்டேன், ரெண்டு வாட்டி எனக்கு இந்த லைவ் பிளான்ட் தான் கிடச்சிது. சரி பரவாயில்ல, இதை வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் அந்த ப்ராடக்ட்டை தான் இப்போ நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பவுலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது மூங்கில் செடி அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக. ஸோ இதை வச்சோம் அப்படின்னா ஜஸ்ட்டு தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லக்கி பிளான்ட், அஸ்ட்ராலஜி பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை மாற்றுறது மாதிரி இருக்கும், வீக்லி ஒன்ஸ் மாற்றிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது வளர வளர நம்மளுடைய கரியர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லைஃபும் ஒருபடி முன்னேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால என்னவோ தெரியல இந்த பிளான்ட்டை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். நிறைய கோவில்களில் போனீங்கன்னா கூட இந்த மாதிரியான பிளான்ட்டுகளை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ குபேரர் கோவில் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்துல வகிக்குது இந்த லக்கி பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதோடைய விலை 250 ரூபா கிட்ட வரும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த 5 கேஜெட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரத்யேகமான 5 கேஜெட்ஸில் உங்களுக்கு எந்த கேஜெட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கட்டும். இதை தொடர்ந்து பல விதமான வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. அது கேஜெட்ஸ் அன்பாக்சிங்காக இருக்கட்டும், இல்லை ரிவ்யூவாக இருக்கட்டும். ஸோ எல்லா வீடியோவும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிவிக்கப்படும். அண்டில் சைனிங் ஆஃப் விஜய் பாபா, சி யூ ஹாவ் அ நைஸ் டே.